சார்ந்த பொருள்களவை சார்ந்துள்ள பொதுவை விட்டு சரியாக நடைபயிலும் தனியான தமிழுக்கு சரியான காலம் இருந்தது விதோங்கிறது இருந்தது என்று வரும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பேச்சை மூச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் ஜேம்ஸ் கேமரூன் அவரோட டைரக்ஷனில் அவதார் படத்தோட இரண்டாம் பாகமான அவதார் த வே ஆஃப் வாட்டர் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டைட்டானிக் படத்தை எடுத்த ஜேம்ஸ் கேமரூன் அவரோட டைரக்ஷனில் 2009 வருஷம் உலகளவில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் அடித்த படம் தான் அவதார். ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை இப்படியெல்லாம் கூட எடுக்க முடியுமா அப்படின்னு எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சுது. அந்த படத்தோட இரண்டாம் பாகமான அவதார் த வே ஆஃப் வாட்டர் படம் தான் இவ்வளோ வருஷம் கழிச்சு இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படம் தமிழ்லையும் டப்பிங் செய்யப்பட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட முதல் பாகம் பண்டோரா உலகத்தில் உள்ள நாவி இன மக்கள் கிட்ட போய் நம்ம ஹீரோவும் நாவி இன மனிதனாகவே உருமாறிடுறாரு. அதுக்கப்புறம் நாவி இனத்தை அழிக்க நினைக்கிற கர்னலை அவர் கொள்றாரு. இதோட இந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடியுது. இப்போ அவதார் படத்தோட இரண்டாம் பாகத்தில் செத்துப்போன கர்னலோட நினைவுகளை வச்சு அவங்க ஒரு நாவி மனிதனை உருவாக்குறாங்க. அந்த நாவி மனிதன் திரும்ப பண்டோரா உலகத்துக்கு போய் நம்ம ஹீரோவை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோ மனைவி மற்றும் 2 மகன்களோட குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறாரு. ஹீரோ அந்த வில்லன் நம்மளை அழிக்க வர்றாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற இடத்த விட்டுட்டு ரொம்ப தூரம் போய் கடல் தேசமான ஒரு தேசத்தோடு சேர்ந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சு நம்ம கர்னல் போக அதையும் எதிர்த்து கதாநாயகன் போராடுறாரு. கதாநாயகனோடு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பமே சேர்த்து அந்த கர்னலை எதிர்த்து போராடுறாங்க. கடைசியில் யார் ஜெயிச்சா அப்படிங்கிறதா இந்த செகண்ட் பார்ட்டில் சொல்ல வந்திருக்காங்க. அவதார் படத்தோட ஃபஸ்ட் பார்ட்டில் நமக்கு எல்லாமே புதுசாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பண்டோரா அப்படிங்கிற வேற உலகம், நாவி அப்படிங்கிற ஹைட்டாக இருக்கிற மனுஷங்க, வித்தியாசமான மரம், செடி, பூ, டிராகன் அப்படின்னு எல்லாமே புதிய உலகமாக காட்டினார் ஜேம்ஸ் கேமரூன். இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டில் அப்படியே அதெல்லாம் மாற்றி கடல் இனமாக காட்டுறாரு. அதாவது கடலை பற்றியே சுற்றி இந்த கதை நடக்குது. படத்தோட லென்த்து திட்டத்திட்ட 3.5 மணி நேரம் இருக்கிறது ஒரு மைனஸாகவே தெரியுது. நிறையா சீன்ஸை படத்தில் அவங்க கட் பண்ணி படத்தை 2.5 மணி நேரத்துக்குள்ளே குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுது. கடல் தேசத்துக்கு போனதுக்கப்புறம் இவங்க ட்ரைனிங் எடுக்கிற சீன்ஸு, கடலில் இருக்கிற டிராகன் கூட நம்ம ஹீரோவோட பையன் பழகிற மாதிரியான சீன்ஸு, இதெல்லாம் இவங்க கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. படத்தோட ஸ்டோரி ரொம்பவே ப்ரிடிக்டபிளாக இருந்தது இன்னொரு மைனஸு. படத்தோட ஸ்டோரி சாதாரண ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அதுவும் படத்தோட செகண்ட் ஆஃப்லாம் வில்லன் ஹீரோவை தாக்குறது, அதுக்கு ஹீரோ எதிர் தாக்குறது அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸாகவே நகர்ந்துச்சு. ஆனால் இந்த முறையும் டேரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் விஷுவல் மற்றும் சவுண்டில் நம்மளை ஏமாற்றவே இல்லை. டெக்னிக்கலாக படம் ரொம்பவே பிரில்லியண்டாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படத்தில் கடல் சார்ந்த உயிரினங்கள், கடலை சுற்றி நடக்கிற இடம் அப்படின்ட்டு படத்திலேயே ஒரு பெரிய மாயாஜாலத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அற்புதமான நடிப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கிறவரோட ஆக்டிங் அப்படியே தனித்து தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வில்லன் வந்து அடுத்த பார்ட்லேயும் வருவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு செகண்ட் பார்ட் வரவேற்பை பெறுமா அப்படிங்கிறது டவுட் தான். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக வசூலை அள்ளி கூச்சணும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் இல்லை. படத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஎஃப்எக்ஸ் சீன்ஸுமே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த படத்தோட டெக்னிக்கல் அஸ்பெக்ட்ஸுக்காகவே படத்தை ஒரு பெரிய ஸ்க்ரீனில் நல்ல சவுண்ட் எஃபெக்ட் இருக்கிற தியேட்டரில் எல்லாருமே போய் பார்க்கணும். இதுதான் ஜேம்ஸ் கேமரூனுக்கு கிடச்ச வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, அப்படியே கமெண்ட்ஸ்லையும் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி சினிமா நியூஸ் மற்றும் ரிவ்யூஸ்க்காக நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.